ஜெய் சாய்ராம். அத்தியாயம் 24. பாபாவின் தமாஷும் வேடிக்கையும். சனா லீலை, ஹேமத் பந்த், சுதாமர், அண்ணா சஞ்சனீகரும், மௌஷிபாயியும். சத்குருவின் பாதங்களில் நம் அகங்காரத்தை சமர்ப்பித்தாலன்றி நமது வேலையில் வெற்றி பெற மாட்டோம். அகங்காரத்தை ஒழித்தால் நமது வெற்றி உறுதியளிக்கப்படுகிறது. சாய் பாபாவை வணங்குவதால் இகப்பர சௌபாக்கியம் இரண்டுமே கிடைக்கிறது. நம் உண்மையான இயற்கையில் நிலையாக்கப்பட்டு அமைதியும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். எனவே எவரொருவர் அவரது சுபீட்சத்தை பெற விரும்புகிறாரோ அவர் சாய் பாபாவின் லீலைகளையும் கதைகளையும் பக்தியுடன் கேட்க வேண்டும். அவைகளை தியானம் செய்ய வேண்டும். இவைகளை அவர் செய்வாரேயானால் தமது வாழ்க்கையின் லட்சியத்தை சுலபமாக அடைந்து பேரானந்தம் பெறுவர். பொதுவாக அனைவரும் தமாஷையும் வேடிக்கையையும் விரும்புவார்கள். ஆனால் தங்களை பொருளாக வைத்து தமாஷ் செய்யப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் பாபாவின் வழியோ விசித்திரமானது. அவைகள் அபிநயத்துடன் சேரும் போது பொதுமக்களுக்கு மிகவும் ஆர்வம் ஊட்டுவதாகவும் அறிவுரை தருவதாகவும் இருக்கின்றன. எனவே கேலிக்கு அவர்கள் இலக்காயினும் பொருட்படுத்துவதில்லை. ஹேமத் பந்த் தனது சொந்த அனுபவத்தையே கீழே குறிப்பிடுகின்றார். சனா லீலை. ஷீரடியில் ஞாயிறு தோறும் சந்தை நடைபெறும். அண்டையில் உள்ள கிராமங்களில் இருந்து மக்கள் அங்கு வந்து தெருவில் பந்தல் கடைகளை போட்டு தங்களது பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வர். ஒவ்வொரு மாலையும் மசூதியில் ஏறக்குறைய கும்பல் வந்துவிடும். ஆனால் ஞாயிறு மாலையோ மூச்சு திணறும் அளவுக்கு கூட்டம் கூடிவிடும். அத்தகைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் போது ஹேமத் பந்த் பாபாவின் முன்னால் அமர்ந்து பாபாவின் கால்களை நீவி பிடித்து விட்டு கொண்டும் கடவுள் பெயரை முணுமுணுத்துக் கொண்டும் இருந்தார். ஷாமா பாபாவின் இடப்பக்கத்திலும் வாமன்ரா வலப்பக்கத்திலும் இருந்தனர். அப்போது ஷாமா சிரித்து கொண்டே அண்ணா சாஹேபிடம், பாரும், உமது கோட்டின் கை மடிப்பில் தானியங்கள் இருக்கின்றன என்று கூறிக்கொண்டே அவர் கோட்டு மடிப்பை தொட்டு அங்கு தானியங்கள் இருப்பதை கண்டார். ஹேமத் பந்த் விஷயம் என்ன என்று அறிவதற்காக தனது இடது முழங்கையை நீட்டினார். அப்போது அனைவரின் ஆச்சரியத்திற்கேற்ப சில பருப்பு மணிகள் கீழே உருண்டோடி சுற்றி உட்கார்ந்திருந்தவர்களால் பொறுக்கி எடுக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியே தமாசிற்கான விஷயமாக ஆனது. அங்கிருந்த அனைவரும் எங்கனும் தானியம் கோட்டு மடிப்புக்குள் சென்று அவ்வளவு நேரமும் அங்கேயே இருந்தன என்று வியந்தனர். ஹேமத் பந்துக்கும் அவைகள் எப்படி நுழைந்தது, அவ்வளவு நேரமும் அங்கேயே இருந்தன என்று யூகிக்க முடியவில்லை. ஒருவரும் இவ்விஷயத்தில் திருப்தியான பதிலை அளிக்க இயலாத இவ்வினோதத்தை பற்றி அதிசயித்துக் கொண்டிருக்கையில் பாபா கூறினார், இந்த ஆளுக்கு தனியாக தின்னும் பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு சந்தை நாளாகையால் பருப்பு மணிகளை அசை போட்டுக் கொண்டே வந்தார். அவர் பழக்கம் எனக்கு தெரியும். அதற்கு இதுவே சாட்சி. இவ்விஷயத்தில் வேறென்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஹேமத் பந்த், பாபா பொருட்களை தனியாக தின்று நான் அறியேன். பின்னர் என் மீது இக்கட்ட வழக்கத்தை ஏன் சுமத்துகிறீர்கள்? ஷீரடி சந்தையையே நான் இன்னும் பார்த்தது இல்லை. இன்றைக்கு சந்தைக்கு நான் போகவே இல்லை. பின்னர் எங்கனும் நான் பருப்பு மணிகளை வாங்கி இருக்க முடியும்? அவைகளை வாங்காத போது எப்படி நான் உண்ண முடியும்? எனது அருகில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் நான் ஒருபோதும் எதையும் சாப்பிடுவதே இல்லையே. பாபா, அருகில் இருப்பவர்களுக்கு நீர் கொடுப்பது உண்மைதான். ஆனால் ஒருவரும் அருகில் இல்லை என்றால் நீரோ நானோ என்ன செய்ய முடியும்? ஆனால் நீங்கள் உண்ணும் முன் என்னை நினைவில் கொள்கிறீரா? எப்போதும் நான் உம்முடன் இருக்கவில்லையா? பின்பு நீர் உண்ணும் முன்பாக எதையேனும் எனக்கு அளிக்கிறீரா? நீதி. இந்நிகழ்ச்சியின் வாயிலாக பாபா நமக்கு என்ன போதிக்கிறார் என்பதை கவனத்துடன் நினைவில் வைப்போமாக. புலன்கள் தரும் தேவைகளையும் அடையும் முன்னதாகவே மனமும் அறிவும் அவைகளின் பலன்களை அனுபவித்து விடுகின்றன என பாபா அறிவுறுத்தியுள்ளார். முதலில் பாபாவை நினை, அதுவே உன் மனதில் நிலை கொண்டுள்ள அவருக்கு நிவேதனம் செய்யும் முறையாகிறது. புலன்கள் முதலியன தங்கள் தேவைகளை அடையாமல் இருக்க இயலாது. ஆனால் அவைகள் முதலில் குருவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் அவைகளின் மீதுள்ள பற்று இயற்கையாகவே மறைந்து விடுகிறது. இவ்விதமாக ஆசை, கோபம், வெறுப்பு முதலியவை பற்றிய நமது எல்லா எண்ணங்களும் முதலில் குருவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரை நோக்கி செலுத்தும் பயிற்சியானது அளிக்கப்பட்டால் எல்லாவித எண்ணங்களையும் களைவதற்கு கடவுள் உதவி செய்வார். பொருட்களை அனுபவிக்கும் முன் பாபா அருகிலோ அல்லது அங்கிருப்பதாகவோ நினைத்து கொண்டால் அப்பொருள் அவர் அனுபவிக்கத்தக்கதா என்ற கேள்வி உடனே எழும். பின் அனுபவிக்கத்தகாதவை எல்லாம் நம்மால் ஒதுக்கப்பட்டு நமது தீய பண்புகள் அல்லது செயல்கள் நம்மை விட்டு மறைகின்றன. நமது பண்பும் வளர்கிறது. பின்னர் குருவிடம் உள்ள அன்பு வளர்ந்து தூய ஞானம் துளிர்கிறது. இந்த ஞானம் வளரும் போது நான், எனது என்ற எண்ணம் அழிந்து நமது அறிவு ஆன்மா உணர்வுடன் கலக்கிறது. பின்னர் நாம் பேரின்பத்தையும்
திருப்தியையும் பெறுகிறோம். குருவுக்கும் கடவுளுக்கும் பேதமில்லை. அவர்களுள் பேதம் காண்பவன் கடவுளை எவ்விடத்தும் காண்பதில்லை. எனவே பேத மனப்பான்மையை ஒழித்து குருவையும் கடவுளையும் ஒன்றாக கருத வேண்டும். எனவே எண்ண மாறுபாடுகளை நீக்கி குருவை கடவுளாக வழிபட வேண்டும். இவ்வாறு நமது குருவுக்கு பணிவிடை செய்தோமானால் கடவுள் நிச்சயம் மகிழ்வடைந்து நமது மனத்தை தூய்மைப்படுத்தி நம்மை நாமே அறியும் உணர்வை அளிக்கிறார். ரத்தன சுருக்கமாக முதலில் குருவை நினைக்காமல் நாம் எப்பொருளையும் புலன்கள் வழி அனுபவிக்க கூடாது. இவ்விதமாக பயிற்சி அளிக்கப்பட்டால் நம் மனம் பாபாவால் நிறைந்து பாபாவின் தியானம் விரைவில் வளரும். பாபாவின் சகுண ரூபம் எப்போதும் நம் கண்முன் இருக்கும். பிறகு பக்தி பற்றின்மை முக்தி யாவும் நம்முடையதேயாம். இங்கினும் நமது மனக்கண்ணில் பாபாவின் ரூபம் நிலைப்படுத்தப்பட்டால் நாம் பசி தாகத்தையும் இச்சம்சார வாழ்க்கையையும் மறந்து விடுகிறோம். உலக போகங்களில் நமக்கு இருக்கும் ஞாபகம் மறைந்துவிடும். நமது மனம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடையும். சுதாமரின் கதை. மேற்கூறிய கதை சொல்லப்படும் போது ஹேமத்பந்த் அதே மாதிரியான சுதாமரின் கதையை நினைவு கூர்கிறார். அதே தத்துவத்தை இக்கதையும் விளக்குவதால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணரும் அவரது அண்ணனான பலராமரும் சுதாமர் என்ற தோழருடன் அவர்களது குரு சாந்தீபனி முனிவரின் ஆசிரமத்தில் வசித்து வந்தனர். ஒருமுறை கிருஷ்ணரும் பலராமரும் காட்டிற்கு விறகு கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டனர். பின்னர் சாந்தீபனியின் மனைவி அதே போல் சுதாமரையும் மூவருக்குமான கடலை பருப்புகளுடன் காட்டுக்கு அனுப்பினார். கிருஷ்ணர் சுதாமரை காட்டிடையே கண்டபோது அவரிடம், தாத்தா, நான் தாகமாயிருப்பதால் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்றார். அதற்கு சுதாமர், வெறும் வயிற்றுடன் தண்ணீர் குடிக்க கூடாது, சிறிது நேரம் முளைப்பாறுவது நல்லது என்றார். அவர் தன்னிடம் கடலை இருப்பதாகவோ அதை சிறிது அவர் எடுத்துக் கொள்ளலாம் என்றோ கூறவில்லை. கிருஷ்ணர் களைப்பாய் இருந்தமையால் சுதாமரின் மடியில் தலை வைத்து படுத்து குரட்டை விட்டார். இதை கண்ட சுதாமர் தன்னிடம் இருந்து கடலையை எடுத்து உண்ண தொடங்கினார். கிருஷ்ணர் திடீரென கேட்டார், தாத்தா, என்ன சாப்பிடுகிறாய்? சப்தம் எங்கிருந்து வருகிறது? அதற்கு சுதாமர், சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? நான் குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். எனது பற்கள் தாளம் அடித்துக் கொண்டிருக்கின்றன. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கூட என்னால் திருத்தமாக பாராயணம் செய்ய முடியவில்லை என்றார். இதை கேட்ட சர்வ வியாபியான கிருஷ்ணர், மற்றவர்களது பொருட்களை உண்ணும் ஒரு மனிதனை கனவில் கண்டேன். அதை பற்றி கேட்ட போது தின்பதற்கு ஒன்றுமில்லை என்ற பொருளில் என்ன மண்ணா தின்பதற்கு உள்ளது என கேட்டான். அதற்கு மற்றொருவன், அது அங்கனமே இருக்கட்டும் என்றான். தாத்தா, அது ஒரு கனவுதான். நீ எதையும் எனக்கில்லாமல் உண்ணமாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஆயினும் கனவில் கண்ட ஞாபகத்தில் நீ என்ன உண்கிறாய் என்று நான் கேட்டேன் என்றார். சர்வ வியாபியான கிருஷ்ணரை பற்றியும் அவர்தம் லீலையை பற்றியும் சுதாமர் எள்ளளவேனும் அறிந்திருப்பாராயின் அவர் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க மாட்டார். எனவே தன் செய்கைக்காக அவர் வருந்த வேண்டியதாயிற்று. அவர் கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பரான போதும் தமது வாழ்க்கையை அஷ்டதரித்திரத்தில் கழிக்க வேண்டியதாயிற்று. ஆனால் பின்னர் அவர் கிருஷ்ணருக்கு தன் மனைவியின் சொந்த உழைப்பால் ஒரு குடி அவளை அளித்த போது கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு அனுபவிப்பதற்காக ஒரு பொன் நகரத்தை அளித்தார். மற்றவர்களுடன் பகிர்ந்துண்ணாது தனியாக தின்போர் இக்கதையை நினைவில் வைக்க வேண்டும். கடவுளுக்கு முதலில் சமர்ப்பித்து அவைகளை அவரால் திருப்தி அடைய பெற்ற பிறகே அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்று ஸ்ருதியும் பகிர்கின்றது. பாபாவும் நமக்கு அதையே அவர்தம் ஒப்புவமையற்ற வேடிக்கையான வழியில் கற்பித்திருக்கிறார். அண்ணா சஞ்சனீகரும் மௌஷி பாயும். ஹேமத்பந்த் இப்போது சமாதானம் நிலை நாட்டுவோரின் பாகத்தை பாபா ஏற்றுக்கொண்ட மற்றொரு வேடிக்கையான சம்பவத்தை கூறுகிறார். தாமோதர் கனஷ்யாம் பாபரே என அழைக்கப்பட்ட அண்ணா சஞ்சினிகர் என்ற அடியவர் ஒருவர் இருந்தார். அவர் எளிமையானவர், முரடர், நேர்மையானவர். அவர் எவரையும் லட்சியம் செய்ய மாட்டார். எப்போதும் கரவின்றி பேசி எல்லாவற்றையும் கைமேல் காசிலேயே நடத்தினார். வெளிப்படையாக கடுமையாகவும் வசப்படாதவராயும் இருந்த போதும் நட்பண்புடையவராய் கள்ளமின்றியும் இருந்தார். எனவே சாய்பாபா அவரை நேசித்தார். ஒரு நாள் ஒவ்வொருவரும் ஒரு வழியில் சேவை செய்வதை போன்று அண்ணாவும் தலை குனிந்து நின்று கொண்டு கைப்பிடியில் இருந்து இடது கைக்கு பிடித்து நீவிக் கொண்டிருந்தார். அம்மா என்று பாபாவாலும் மௌஷிபாய் என்று பிறராலும் அழைக்கப்பட்ட கிள விதவையான வேணுபாயி கௌஜல்கி வலது புறத்தில் அவளுக்கே உரிய விதத்தில் சேவை செய்தாள். மௌஷிபாய் தூய உள்ளத்துடன் கூடிய முதியவள். அவள் தன் இரு கை விரல்களையும் கோர்த்து கொண்டு பாபாவின் அடிவயிற்றை சுற்றி அழுத்தமாக பதித்து பிசைந்தாள். அடிவயிறே தட்டையாகி விடும்படியான
வேகத்துடன் சேவை செய்து கொண்டிருந்தார். பாபா இப்படியும் அப்படியும் புரண்டு கொண்டிருந்தார். மற்றொரு புறம் இருந்த அண்ணா நிதானத்துடன் இருந்தார். ஆனால் மௌஷிபாயின் அசைவுகளுடன் அவளது முகமும் அசைந்தது. ஒரு தரம் அவளது முகம் அண்ணாவின் முகத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டது. வேடிக்கையான பண்புடைய அவள், ஓ, இந்த அண்ணா ஒரு கெட்டவன், அவன் என்னை முத்தமிட விரும்புகிறான், தலை நரைக்கும் வயதாகியும் முத்தமிடுவதற்கு அவன் வெட்கப்படவில்லை என்றாள். இச்சொற்கள் அண்ணாவை கோபா வேசமடைய செய்தன. முஷ்டியை மடக்கி விட்டுக் கொண்டு அவர், நான் ஒரு கெட்ட கிழவன் என்றா கூறுகிறாய்? நான் அவ்வளவு முட்டாளா? நீயே சண்டையை ஆரம்பித்தாய், என்னுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றார். அங்கிருந்த அனைவரும் அவர்களுக்கிடையே நடைபெறும் விஷயங்களை ரசித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் பாபா சமமாக நேசித்தார். சண்டையை நிறுத்த விரும்பிய அவர் இவ்விஷயத்தை மிக திறமையுடன் கையாண்டார். அன்புடன் அவர் கூறினார், அண்ணா, ஏன் அனாவசியமாக கூச்சலையும் குழப்பத்தையும் உண்டாக்குகிறாய்? தாய் முத்தமிடும் போது உள்ள நெறியின்மை அல்லது தீங்குதான் என்ன என்பது எனக்கு விளங்கவில்லை என்றார். பாபாவின் இம்மொழிகளை கேட்ட இருவரும் திருப்தி அடைந்தனர். எல்லோரும் மன மகிழ்வுடன் தங்கள் உளம் நிறைவடையும் வரை சிரித்தனர். பாபாவின் குணாதிசயம் பக்தர்கள் பார் அவரின் சார்பு. பாபாவின் அடியவர்கள் அவர்களுக்குரிய வழியிலேயே அவருக்கு சேவை செய்ய அவர் அனுமதித்திருந்தார். இதில் பிறர் தலையிடுவதை அவர் விரும்பவில்லை. உதாரணமாக, இதே மௌஷிபாயி மற்றொரு சந்தர்ப்பத்தில் பாபாவின் அடிவயிற்றை தேய்த்து விட்டுக் கொண்டிருந்தார். அவள் உபயோகித்த கடுமையையும் வேகத்தையும் கண்டு மற்ற அடியவர்கள் எல்லாம் மனதளர்ந்து கவலை கொண்டவர் ஆனார்கள். அவர்கள், ஓ அம்மா, இன்னும் நிதானமாகவும் மெதுவாகவும் செயல்படு, இல்லாவிடில் பாபாவின் ரத்த குழாய் நரம்பு இவைகளை உடைத்து விடுவாய் என்று அவளிடம் கூறினார்கள். இதன் பேரில் பாபா உடனே தம் இருக்கையை விட்டு எழுந்தார். தமது சர்க்காவி தரையில் ஓங்கி அடித்தார். அவர் கோபாவேசமடைந்தார். அவரது கண்கள் நெருப்பு துண்டம் போலாயின. ஒருவருக்கும் அவர் பின்பு நிற்கவோ பேசவோ தைரியம் இல்லை. பின்னர் அவர் சர்க்காவின் ஒரு முனியை தன் இரு கைகளாலும் எடுத்துக்கொண்டு வயிற்றில் உள்ள தொப்புளில் குச்சியின் ஒரு நுனியை அமைக்கினார். மற்றொரு நுனியை கம்பத்தில் பொருத்த வைத்து அழுத்த 2-3 அடி நீளமுள்ள அந்த முழுவதும் அடிவயிற்றுக்குள் சென்று விட்ட மாதிரியாக தோன்றியது. இன்னும் சிறிது நேரத்தில் அடிவயிறு கிழிந்து விடும் என்று மக்கள் பயந்தனர். தூண் உறுதியானது, அசையாதது. பாபா அதனர்கள் மிக மிக நெருக்கமாக போக தொடங்கி தூணை பலமாக அணைத்தார். எந்த வினாடியிலும் வயிறு கிழியும் என எதிர்பார்க்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் பீதியடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தாலும் வியப்பாலும் ஊமையாகி நின்றார்கள். பாபா தமது அடியவனுக்காகவே இவ்விதம் கஷ்டப்பட்டார். மற்ற அடியவர்கள் மௌஷிபாயிடம் அவளது சேவையில் இன்னும் நிதானமாக இருக்கும்படியும் பாபாவுக்கு எவ்வித வலியையோ தொல்லையோ உண்டாக்க வேண்டாம் என்றும் குறிக்கவே விரும்பினர். நல்லெண்ணத்துடனே அவர்கள் இதை செய்தனர். ஆனால் பாபா இதை கூட பொறுக்கவில்லை. தங்களது நல்லெண்ண முயற்சியினால் பெருந்துன்பம் விளைவிக்கும் இத்திடீர் விளைவை கண்டு அவர்கள் ஆச்சரியம் அடைந்தனர். காத்திருந்து பார்ப்பதை தவிர அவர்களுக்கு வேறொன்றும் செய்ய முடியவில்லை. அதிர்ஷ்டவசமாக பாபாவின் ஆவேசம் சீக்கிரம் குளிர்ந்தது. அவர் குச்சியை விட்டுவிட்டு தன் இடத்தினுள் வந்து அமர்ந்தார். இதிலிருந்து அடியவர்கள் மற்றவர் சேவைகளில் குறுக்கிடக் கூடாது என்றும் தாங்கள் விரும்பிய வண்ணமே பாபாவுக்கு அவர்கள் சேவை செய்ய விட்டுவிட வேண்டும் என்ற பாடத்தை தெரிந்து கொண்டனர். ஏனெனில் அவர்கள் செய்யும் சேவைகளின் மதிப்பையும் தகுதியையும் பாபாவை அளிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். ஸ்ரீ சாயியே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜாய் சாய்ராம்.